ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 6 மாதங்களை நிறைவு செய்து 7வது மாதத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு தேவனே கிருபை பாராட்டியிருக்கிறார். 1 சாமுவேல் 7:12 சாமுவேல் தேவனை துதிக்கும் போது சொல்கிறார், இம்மட்டும் தேவன் நமக்கு உதவி செய்தா என்று அவருக்கு எபனேசர் என்று பெயரிட்டார். 2 நாள் ஆகமம் 14:11 பலனுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவிகள் செய்வது அவருக்கு லேசான காரியம். 6 மாதங்களை கடந்து வந்திருக்கிறோம். 7வது மாதத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதத்தில் தேவன் நம்ம எப்படி நடத்த போகிறார் என்கிற எண்ணங்கள் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் உண்டு. பரிசுத்தாவியானவர் என் இருதயத்தில் அதிகமாக உணர்த்தி தேற்றின ஒரு அற்புதமான வார்த்தை, இந்த மாதத்திற்கு பயப்படாதே. அதிகமாக இந்த வார்த்தைகளை அடிக்கடி தியானித்திருப்போம், அதிகமாக இந்த வசனங்களை பேசியிருப்போம். ஆனால் ஏதோ ஒரு பயம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. நன்றாக போய்கொண்டிருந்த சூழ்நிலை திடீரென்று பாருங்க, இந்த வருஷத்திற்காக இயர் பிளானிங் நிறைய பேர் வைத்து தான் இந்த வருஷத்தை ஆரம்பித்தோம். யோசித்தர முடியாத சூழ்நிலைகள் நம்முடைய தேசத்திலே, பட்டணங்களிலே, உலக நாடுகளிலே. உலக நாடுகளுக்கு அவர்கள் அவர்கள் சொந்த தேசங்களை குறித்த பயம், நம்முடைய பட்டணத்திலே நம்முடைய மாநிலங்களை குறித்த பயம், எப்படி செய்யப்போகிறோம், இந்த காரியங்களை எப்படி நிறைவேற்றப் போகிறோம் என்கிற பயம், தனிப்பட்ட ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் இருக்கிற பயம் அதிகமாக, அது நாளாக அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஆங்காங்கே கேள்விப்படுகிறோம், சூழ்நிலைகளை குறித்த பயத்தினாலே அநேகர் தங்களுடைய உயிரை தாங்களே மாய்த்து கொள்கிறார்கள் என்று. ஊழியர்களே, சபை மேய்ப்பர்களே, சபையை குறித்த பயமும் சபையை குறித்த எதிர்பார்ப்புகளும், என்ன நடக்கப் போகிறது என்பது நமக்கு தெரியல இல்லையா? இத்தனை வருஷங்கள் நான் கட்டி காத்து வந்த திருச்சபை, என் ஜனங்கள் மீண்டும் அவர்கள் மந்தைக்கு திரும்ப வேண்டும். திருச்சபை மக்கள் தேவனுக்கு நேராக திரும்ப வேண்டும். உபதேச கோளாறுகளிலே எங்கள் பிள்ளைங்க சிக்கிக்கக்கூடாது, அது நிமித்தம் அவர்கள் இடறிவிடக்கூடாது என்கிற பயம் எல்லாருக்கும் உண்டு. மேய்ப்பர்களுக்கு சபை குறித்த பயம், ஊழியம் செய்கிறவர்களுக்கு தங்கள் ஊழியங்களை குறித்த பயம், குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தங்களுடைய குடும்பத்தை குறித்த, எதிர்காலத்தை குறித்த, தேவைகளை குறித்த பயம். இந்த மாதத்தில் தேவன் நமக்கு ஒரு அற்புதமான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். பயப்படாது, நானே உனக்கு சகாயர். 41வது அதிகாரம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே பரிசுத்த ஆவியானவர் தைரியப்படுத்தும் போது சொல்கிறார், நான் தெரிந்து கொண்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு நானே இந்த மாதத்தில் சகாயராக இருந்து நடத்துவேன். நான் ஒன்று உங்களுக்கு இயேசுவின் நாமத்தினால வார்த்தையை கொடுக்கிறேன், பயப்படாதிருங்கள். தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் கர்த்தரே சகாயர், தேவனே சகாயராக இருந்து நடத்துவார். என் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உங்களோடு நான் பேசி கொண்டிருக்கிறேன், கத்த உங்களுக்கு சகாய. வேதத்தில் நாம் வாசிக்க முடியும், 135வது சங்கீதம் 4வது வசனம், யாக்கோபை தமக்கு சுதந்திரமாகவும் இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார். சுதந்திரமாகவும் சொந்தமாகவும், நீங்கள் தேவனுக்கு சொந்தமான பிள்ளைகள், கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். இந்த ஜூலை மாதம் தேவனே உங்களுக்கு சகாயராக இருந்து நடத்துவார். எங்கிருந்து நன்மை வரும், எங்கிருந்து அற்புதம் நடக்கும், எங்கிருந்து ஆசீர்வாதங்கள் வரும், எங்கே வழி திறக்கும், எதுவும் தெரியல, எங்கே போப்பறோன்னு தெரியல, எல்லாம் முடிஞ்சிடும்ன்ற ஒரு கண்ணோட்டத்துக்கு வரோம், ஒரு புதிய தடை நமக்கு முன்பதாக வந்து நின்று கொண்டே இருக்கிறது. அது நிமித்தம் ஏற்படக்கூடிய சஞ்சலங்களும் பயமும்
கலக்கங்களும் அவைகள் சொல்லி முடியவில்லை. கத்த நமக்கு சகாயம், பயப்படாதீங்க. 43 அதிகாரத்தில் இந்த வாக்கு தத்தத்தை பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்கும் போதே, அழைக்கும் போதே அழைக்கிற அழைப்பு சற்று வித்தியாசமாக இருக்கிறது. என் தாசனாகிய இஸ்ரவேலேன்னு அழைக்கிறார். நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் உன்னை தெரிந்து கொண்டவர்கள் விஷயத்தில் கத்த நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து, நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து, இம்மட்டும் பொறுமையாக இருந்துட்டீங்க, இன்னும் கொஞ்சம் நாட்கள் சாங்டிஃபிகேஷன் டேக் யூ டு க்ளோரிஃபிகேஷன். தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்தி 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 அதற்கான நாட்களை நமக்கு நீடித்து கொடுப்பது இன்னும் மகிமைக்கு நேராக நம்மை நடத்துவதற்காக. ஆகவே ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுக்கு இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு கொடுத்து இந்த மாதத்தில் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு கத்தரே சகாயராக இருந்து தேவனுங்களை நடத்துவார். சங்கீதக்காரர் அழகாக எழுதுகிறார் பார்த்தீங்களா, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கத்தரிடத்தில் இருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவரே நமக்கு சகாயராக இருந்து நடத்துவார். நம்முடைய சகாயம், 128 சங்கீதம், நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. நமக்கு பலவீனங்கள் உண்டு, குறைகள் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில் சில அறியாமைகளின் நிமித்தம் நாம் விழுந்து போயிருப்போம். அதற்கும் நம்மை தேற்றுவதற்கு அற்புதமான பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 28 வாசிக்கிறோம், நம்முடைய பலவீனங்களில் உதவி செய்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட உண்டு. ஓசியாவில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய சூழ்நிலைகளை அறிந்து, அவருடைய நிலைமைகளை அறிந்து, அவர்களுடைய மீறுதல்களுக்கு மத்தியிலேயும் கர்த்தர் ஒரு வார்த்தை அவர்களுக்கு கொடுத்து தேற்றுகிறார். இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் கர்த்தரிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. உலகம் நம்மை கேட்டுக்கு நேராக நடத்துகிறது. நம்முடைய சுயம், நம்முடைய சுய பலவீனங்கள் நம்மை கேடுண்டாக்கும்படியாக நம்மை நடத்துகிறது. ஓசியாவை குறித்து நாம் வாசிக்கிறோம், அவன் மேன்மை அடைந்த போது, அவன் உயர்த்தப்பட்ட போது, அவன் தனக்குத்தானே கேடுண்டாக்கி கொண்டான் தன்னுடைய பெருமையினால். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றார், உன் பலவீனத்துக்கு மத்தியிலையும் கர்த்தரிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு, ஆண்டவரிடத்தில் உங்களுக்கு சகாயம் உண்டு. இந்த மாதத்தில் இயேசுவின் நாமத்தினால் இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு சகாயம் செய்வார். பயப்படாதே, உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு நல்ல சகாயராய் வந்து நடத்துவார். ஐயா, எங்கே போவது என்பது எங்களுக்கு எந்த வழிவாசல்களும் கிடையாது. இருந்த ஒரு சின்ன நம்பிக்கை கூட அற்றுப்போய் நிற்கிறோம். பரிசுத்தாவியானவர் 10:14 ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. ஆண்டவட்ட ஒப்பு கொடுங்க, என்னால் முடியாது சுவாமி, நீங்கள் நடத்துங்க சுவாமின்னு விட்டு கொடுங்க. கர்த்தரே நமக்கு சகாய, தேவனே நமக்கு சகாய. அதே சங்கீதம் 68 திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனாக இருக்கிறார். 146:9 திக்கற்ற பிள்ளைகளை ஆதரிக்கிறார். 102:16 திக்கற்றவர்களின் ஜபத்தை கேட்கிறார். ஆண்டவரே சொல்கிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், திக்கற்றவர்களின் தகப்பன் அவரே, திக்கற்றவர்களின் ஜபத்தை கேட்கிறவர் அவரே, திக்கற்றவர்களின் சகாயர் அவரே. எங்கே போவதென்று திக்கற்ற சூழ்நிலை நின்று கொண்டிருக்கிறீங்களா? பயப்படாதீங்க, இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு சகாயராயிருப்பார். பயப்படாதே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. மீண்டும் மீண்டும் கர்த்தர் இந்த 7 உங்களுக்கு சொல்கிறார், பயப்படாதே, நானே உனக்கு சகாயர். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சகாயராயிருக்கிறார், கர்த்தர் சகாயராயிருக்கிறார். பயப்படாதீங்க, ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆச்சரியமாக நடத்துவார். இந்த மாதம் தேவன் உங்களை திக்கற்றவர்களாக விடவே மாட்டார். உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், நீர் கோபத்துடன் உமது அடியனை விலக்கி போடாதேயும், நீரே எனக்கு சகாயர்,
என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இருக்கும் என்று 27 சங்கீதம் 8:9 வசனத்தில் சொல்கிறாரே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இருக்கும். நீரே எனக்கு சகாய, சொல்கிறீங்களா? ஆண்டவரே, நீரே எனக்கு சகாய, நீரே எனக்கு சகாய. எந்த காரியத்தை குறித்து பயந்துட்டு இருக்கிறீங்க? எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற அந்த பயம் உங்களையும் தொற்றி கொண்டிருக்கிறது. அநேக பயம், எப்படி மேற்கொள்வதுன்னு நம்ம தெரியல. பயத்தின் சூழ்நிலைகள், பயத்திலிருந்து ஓவர் கம் பண்ண முடியாத நிலைமைகள். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார், கர்த்தர் உங்கள் சார்பில் இருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு சகாயராக இருந்து நடத்துவார். ஊழியர்களே, சபை மேய்ப்பர்களே, கிராமப்புறங்களில் ஊழியம் செய்து வருகிற தேவனுடைய பிள்ளைகளே, சபையை எப்படி நடத்த தெரியல, எங்கே போகன்னு தெரியல. எல்லாரும் ஒவ்வொன்று சொல்கிறாங்க, நான் இதுவரைக்கும் விசுவாசத்தில் தான் நின்று கொண்டிருக்கிறேன், ஆனாலும் சில நேரங்களில் நான் அழைக்கப்பட்ட அழைப்பில் பார்க்கும்போது எனக்கு சோர்வு வந்து விடுகிறது என்று யோசிக்கிறீங்களா? உங்களை அழைத்த கர்த்தர் மாறாதவர். ஊழியர்களே, சபை விசுவாச பிள்ளைகளே, கிராமப்புறங்களிலே ஊழியம் செய்கிற திருச்சபை போதகர்களே, மேய்ப்பர்களே, ஸ்தாபனம் உங்களை மறந்திருக்கலாம், உங்களை அழைத்த டினாமினேஷன் ஆர்கனைசேஷன் உங்களை மறந்திருக்கலாம், உங்களுக்கு உதவி செய்யாமல் இருக்கலாம், நீங்கள் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் கூட நிற்கலாம். உங்களை அழைத்தது ஸ்தாபனமா கர்த்தரா? உங்களை அழைத்தது உங்களுடைய டினாமினேஷனா தேவனா? அவருடைய அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள். He who has called us is faithful. அழைத்தவர் அவர் உண்மையுள்ளவர். இஸ் அன் அன்சேஞ்சிங் காட். மாறாத தேவன், மாறவே மாட்டார். பயப்படாதீங்க. ஒரு நாளும் உங்கள் திருச்சபை மக்களை ஒருவரும் ஆமென் ஸ்தோத்திரம் வஞ்சிக்க முடியாது. அதை குறித்த பயம் உங்களுக்கு வேண்டாம். இந்த மாதத்தில் தேவன் உங்கள் திருச்சபையை நடத்துவா, தேவன் உங்கள் சபையை நடத்துவா, தேவன் உங்கள் ஊழியத்தை நடத்துவா. பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? உங்கள் பயத்தை கத்தர் மேலே வைத்து விடுங்க. கத்தர் மேல் உன் பாரத்தை விட்டுடுங்க. கத்தர் பார்த்து கொள்வா. தேவனிடத்தில் சொல்லிட்டு அடுத்த நாளும் அதே பயத்தோடு எழுந்திருக்காதிருங்கள். இந்த மாதத்தில் தேவன் எனக்கு சகாய. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீரே எனக்கு சகாய, என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும், நீரே எனக்கு சகாய. மீண்டும் சொல்கிறேன், பயப்படாதீங்க. கர்த்தரே உங்களுக்கு சகாய. இந்த மாதம் தேவனே உங்களுக்கு சகாய. கர்த்தரை மாத்திரை விட்டுடாதீங்க, தெய்வ சமூகத்தை மாத்திரை விட்டுடாதீங்க. யார் என்னவும் சொல்லிட்டு போகிறாங்க, நான் சொல்கிறேன் உங்களுக்கு, த ஃபவுண்டேஷன் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப் ரெண்டே ரெண்டு தான். உங்கள் முழங்கால்கள் தேவனுக்கு முன்பதாக, எஜமான் மெச்சிக்கொள்ளத்தக்கதாக உங்கள் முழங்கால்கள் முடக்கப்பட வேண்டும். எஜமானை பிரியப்படுத்தத்தக்கதாக உங்கள் வாழ்க்கையின் மறுரூபத்திற்காக வேதவசனங்களை தியானியுங்கள். ரெண்டு மாத்திரம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இஃப் யூ ஆர் அ கிறிஸ்டியன், இஃப் யூ ஆர் த சில்ட்ரன் ஆஃப் காட், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக கிறிஸ்தவர்கள் என்கிற கோணத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் சொன்னால், உங்களுக்கு தேவையானது ரெண்டே ரெண்டு விஷயம்தான். முழங்கால்களை முடக்கி செபியுங்கள். கர்த்த சமூகத்தில் வேத தியானம் உங்கள் வாழ்க்கையில் அனுதினமும் இருக்கட்டும். விட்டுடவே செய்யாதீங்க. அவர் ஒருவரே உங்களுக்கு சகாயராக இருந்து நடத்துவார். இந்த 7 மாதம் கர்த்தர் உங்களுக்கு பரிபூர்ணமான மாதமாக மாற்றி கொடுக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தரே பூரணமாக, ஹீல் பி யுவர் ப்ரொவைடர். உங்களுடைய ப்ரொவிஷன்ஸ், உங்களுடைய ப்ரொடெக்ஷன்ஸ், உங்களுடைய பீஸ் எல்லாமே தேவனிடத்திலிருந்து வருவதாக. கர்த்தரே இந்த மாதத்தில் சகாயராக இருந்து உங்களை நடத்துவார். பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை ஆச்சரியமாக கரம் பிடித்து நடத்துவார். பயப்படாதீங்க. தேவன் உங்களோடு கூட இருந்து அழகாய் நடத்துவார், அழகாய் நடத்துவார். உங்கள் வேலையில் கர்த்தர் உங்களை அழகாக நடத்துவார், குடும்பத்தில் உங்களை அழகாக நடத்துவார். ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு விட்டுடுங்க, என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர். ஆண்டவரே, உம்மிடத்தில் கர்த்தரிடத்தில் சகாயம் உண்டு. மனுஷன் உனக்கு கேடு உண்டாக்க நினைக்கலாம், உன் சுயம் உனக்கு கேடு உண்டாக்க நினைக்கலாம், உன்னுடைய சுய பலவீனங்களோ சுய எண்ணங்களோ உனக்கு நீயே கேடு உண்டாக்கும்படியாக நீ யோசிக்கலாம். நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளையாக இருப்பாய் என்று சொன்னார்.
கத்தரே உங்களுக்கு சகாயர், ஆண்டவரே உங்களுக்கு சகாயராக இருந்து நடத்துவார். ஆண்டவரே இந்த ஏழாம் மாதத்தில் எங்கள் பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பீராக, எங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே தொடுவீராக, எங்கள் பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்வீராக, எங்களுக்கு இரக்கம் செய்வீராக. ஆண்டவரே கத்தாவே சூழ்நிலைகள் எல்லாம் முடிவுக்கு வரட்டும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்முடைய கரம் நீட்டப்படும் என்று சொன்னால் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் போராட்டங்களோ பிரச்சனைகளோ பாடுகளோ பத்திரவங்களோ எதற்காய் அங்கலாய்த்து பயந்து நிற்கிறார்களோ அந்த காரியம் முடிவுக்கு வருமே சுவாமி. உம்முடைய பார்வை எங்களுக்கு தேவை சுவாமி. ஆண்டவரே ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களுக்கு கத்தாவே உம்முடைய தயவு தேவை ஆண்டவரே. உம்முடைய தயவு எங்களுக்கு தேவை ஆண்டவரே. வி நீட் த ஃபேவர் ஆஃப் காட். எங்களுக்கு உம்முடைய தயவு தேவை, எங்களுக்கு உம்முடைய தயவு தேவை. உம்முடைய தயவு எல்லா குடும்பங்களிலேயும் ஊழியங்களிலேயும் சபைகளிலேயும் தனிப்பட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நிறைந்திருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. எல்லாரையும் பலப்படுத்துவீராக, எல்லாருக்கும் கிருபை தருவீராக. ஆண்டவருடைய கரமும் ஆண்டவருடைய பிரசன்னமும் ஆண்டவருடைய ஆளுகையும் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லார் மேலும் தேவனுடைய கிருபை தங்கியிருப்பதாக, எல்லார் மேலும் தேவனுடைய பலன் தங்கியிருப்பதாக. இந்த மாதத்தில் பயப்படாதே, நானே உனக்கு சகாயர் என்று சொல்லியிருக்கிறேன். பயப்படாதே, கத்தரே எங்களுக்கு சகாயராக இருந்து நடத்துவீராக. இதை பார்த்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, அழுது ஜெபிக்கிற கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு தாயாரையும் ஒவ்வொரு தகப்பன்மாரையும் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, வெளி தேசங்களிலே ஆண்டவரே குடியிருக்கிற எங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கத்தாவே அவர்கள் மேல கத்தர் இரக்கம் செய்யும்படியா ஜெபிக்கிறோம். கத்தோடைய கரம் அவர்கள் மேல் படும்படியா ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்காக அழுது ஜெபிக்கிற ஒவ்வொரு பேரண்ட்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எதற்காக ஜெபிக்கிறாங்களோ அந்த காரியத்தில் கத்தர் சகாயராக இருந்து நடத்துவீராக. பேரண்ட்ஸ் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, கணவனுக்காக ஜெபிக்கிற மனைவிக்காக, மனைவிக்காக ஜெபிக்கிற கணவனுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஏசப்பா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் தேவன் சகாயராயிருந்து நடத்துவீராக. இந்த ஏழாவது மாதம் கத்தர் சகாயராயிருந்து நடத்தும். பயப்படுகிற காரியத்தில் கத்தர் வெளியில கொண்டு வருவீராக. பயப்படுகிற காரியங்கள் மாறுவதாக. பயம் நம்முடைய பிள்ளைகளை விட்டு நீங்கி போவதாக. எல்லா பயங்களும் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளிடத்திலிருந்து வெளியேறுவதாக. ஏசுமை நாமத்தினாலே இந்த மாதத்தை நான் எப்படி கடக்க போகிறேன் தெரியலையே யோசிக்கிறேன் தேவ பிள்ளைகளுக்கு கத்தரே சகாயராயிருந்து நடத்துவீராக. ஆண்டவரே மேய்ப்பராயிருந்து நடத்துவீராக. ஆண்டவரே ஒத்தாசையாயிருந்து நடத்துவீராக. ஆண்டவருடைய கரம் ஒவ்வொருவர் மேலும் படுபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பயப்படாதே, நானே உனக்கு சகாயர் என்று சொல்லியிருக்கிறேன். நானே உனக்கு சகாயர், கத்தரிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு சகாயராக இருந்து நடத்துவீராக. இந்த மாதத்தை முடிக்கும் போது இந்த வார்த்தை ஞாபகம் வரட்டும் ஒவ்வொருவருக்கும். ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை ஞாபகப்படுத்தி கொள்ளட்டும். கர்த்தர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. பயப்படாதீங்க, கர்த்தரே உங்களுக்கு சகாயம். இந்த ஏழாம் மாதம் எப்படி நடக்கும்னு உங்களுக்கு தெரியாது, ஆனால் கர்த்தர் மகத்துவமாக மகிமையாக காரியங்களை செய்து முடிப்பார்.